கேக்குக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும் அப்படிங்கறத நான் எடுத்து வச்சிட்டேன். வாங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். கரண்ட் அப்பப்ப போயிட்டே இருந்தது, அதனால நம்ம ஃபுல்லா வச்சிட்டாலும் நம்ம ப்ராப்ளம் ஆயிரும். கரண்ட் இல்ல வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படினா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி மீஷோல இருந்தது, இந்த மாதிரி கிளிப் போட்டு ஒரு சைடுல வச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் டாட் ரெடி டாட் ரெடி Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படினா சூப்பரான ஒரு ரொட்டீன் vlog தான். இதுல வந்து நிறைய ரெசிபி எல்லாம் நான் ஆட் பண்ணிருக்கேன். என்னென்ன செய்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஈவினிங்ல இருந்தே vlog எடுக்கிறேன். ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு பதிலா இன்னைக்கு தோசை பிளஸ் வந்து சட்னி தான் செய்திருக்கேன். இது வந்து நேத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்த சட்னி, அதை சூடாக்கிட்டேன். இப்போ வந்து ஈவினிங் வந்து ஒரு 4:30 எல்லாம் அவங்களுக்கு தோசையும் சுட்டு இந்த சட்னியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அல்லாட்டுமே அவங்களுக்கு இந்த ரெட் கலர் சட்னி நல்லா பிடிக்கும், அதனால இன்னைக்கு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இப்போ என்னன்னா ரைஸ் பிரான் ஆயில் நேரடி ஜியோமார்ட்ல ஆர்டர் கொடுத்தது, சரி பாட்டில தீந்துட்டு அதில் வந்து ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நினச்ச நேரம் எடுத்துடலாம். இல்லைன்னா அந்த நேரம் போய் ஏதாவது பேன் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருப்போம், அந்த நேரம் ஆயில் இருக்காது. அந்த நேரம் இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாக்கி நமக்கு சிரமம் ஆயிரும். அதனால இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேனால ஊற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஊற்றிட்டுருக்கேன். ரைஸ் பிரான் கலரை பாருங்க, எல்லா ஆயிலை விட ரைஸ் பிரான் கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருந்தாலும் இருக்கும். இது அது வந்து தவிட்டெண்ணெய், ரைஸ் பிரான்னா தவிட்டெண்ணெய்னு சொல்லுவோம், அதனால கூட இருக்கலாம். இந்த கிளிப் வாங்குறது ரொம்ப யூஸாக இருக்கும் எனக்கு. 12 வாங்கினேன், விலை குறவு 106 ரூபாய் அந்த மாதிரி மீஷோவில் இருந்தது. இந்த மாதிரி கிளிப் போட்டு ஒரு சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அது தீர்ந்த பிறகு எடுத்து திருப்பி நம்ம ஊற்றி வச்சுருந்தே தான். இப்போ வந்து மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு, கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகி போட்டிருக்கேன். தண்ணியில் மீன் அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நிறைய நாள் ஆயிட்டு மீன் வாங்கி நேரத்துக்கு வந்து நெத்திரி மீன் இருந்து அதை வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண தொடங்கிடலாம். மீன் வந்து கட் பண்ணாத மீன், அப்போ அதை ஒன்று கழுகணும். கழுகிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். மீன் வந்து ஃப்ரீசர்லேருந்து நான் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா ஃப்ரீசரில் இருந்தால் கட்டி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி இந்த நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே கழுகுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக என்னென்னா வெயிட் பண்ணணும். இந்த மீன் தான், 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து 1 கிலோ மீனில் 8 மீன் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. பாருங்க, நான் வந்து சில நேரம் என்னென்னா ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி பாக்ஸில் வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஓவராக கட்டி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு கட்டி ஆகாத அளவில் இந்த மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மீனை பாருங்க, இது நேரத்துக்கு வந்து பூச்சைக்கு நேரம் ஹஸ்பண்ட் வாங்கப்போ கவர்லேருந்து எடுத்து பூச்சை வந்து சவுண்டு போட்டுட்டே இருந்து அப்படிங்கிறதுக்காக ஒரு தடையை வச்சு பூச்சைக்கு விட்டேனா 3, 5 பூச்சை வந்துட்டு இதை நான் அப்படியே வைக்க போகிறேன். இதை மேலே ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். மழை ஆனது கொண்டு கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகி போட்டிருந்தேன், அப்போ அதனால எது பெட்டுனி. பாருங்க 5 மீன் வச்சுருந்தேன், 1 மீனை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு பறஞ்ச மனசுதா பூச்சை 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 இந்த மீன் வந்து கறி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது, ஆனால் வறுக்கிறதுக்கு அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மீனுக்கு வந்து தலையெல்லாம் எடுக்க மாட்டேன், அதுவும் நமக்கு வந்து தாரோ ப்ளஸ் வந்து பூச்சை இருக்கேனால நான் வந்து தலையெல்லாம் அதுக்கு கொடுத்துருவேன். அப்போ அதனால இந்த மாதிரி கண்டத்தை மாத்திரம் நம்ம வந்து கறி வச்சிட வேண்டியதுதான். இந்த மீன் வந்து சில நேரம் அப்படியே தோலி பொலிக்க சூப்பராக வந்துடும், அப்படி எடுத்துருவேன். சில நேரம் ரொம்ப டைட்டாக இருக்கும், சரி இருந்துட்டு போட்டேன் அப்படிங்கிறதுக்காக எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வருது பாருங்க, இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சுன்னா நமக்கு எடுத்துடலாம். இது ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல.
அம்மா இவுட நடு இவுட நடு இவுட நடு எந்த மீன்னாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணனும் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வரசி கொடுத்துக்கணும் இந்த மாதிரி வரசணும் அப்படினா அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கரெக்ட்டா வந்துரும் சிலவங்க வந்து இந்த தோலி பொளிச்ச மீனா இருந்தாலுமே நமக்கு இது துணி அலக்கக்கூடிய கல் துணி அலக்கக்கூடிய கல்லுல வச்சு உரசி கழுவாங்க பக்கத்து வீட்டு அக்கா அப்படிதான் செய்வாங்க நிறைய சமயம் எடுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாரு ஒரு மீன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கழுவிட்டு இருக்கானி நான் ரஃபா இந்த மாதிரி செய்வேன் एल मीन मेरी तुरी एड़कालों से मीन वो सूपर कड़े नम्बर रे कीरल नम्बर पटो अब इत मसाल सूपर पिछड़ी इन वो कुछ चिल्ली पउडर आड पड़े कुछ नम्बर पर आड पड़े कुछ आड पड़ मे पर कुछ आड पड़ी के मंजल तू को अवश्य साल ना सदा मिक्स पड़ा मिक्स पड़ी अलग इन मेतड इत वो मिक्स जार करीवल अद्रम पू अद्रम इंजी प्लस ईटेल आड पड़ी ना अरे ये नम्बर वो मीन फ्राई पड़ो अब रोम टेस्टा इनके सिंपला अभी ऐना अरंटे अरे के नर कर पे अड़ाई चिल्ली वंदु साधारण चिल्ली दा ना वंदु काश्मीरी अंद मादिरी एदा ऐड पन्नला काश्मीरी वंदु रेसिपी ऐटंगलुक्कु ऐड पन्नणुम इदुक्कु वंदु इंद मादिरी साधारण चिल्ली पाउडर नमक्कु पोडुम तंबिक्कु पगुदिया तिन्नुना इदु ओरु 10 मिनिट विट्टुट्टु अदुक्कप्पुरम ना उडने तन्ने फ्राई पन्न पोरेन इ मीन अड़ती वैसे नम्बर मसाल अंदर इतना नम्बर वो अब नमक वो एमें विरती आड़ सर ओके इन वो इनकी वो பிள்ளைங்களுக்கு கேக் செய்யணும் ஒரு ஆசை நமக்கு வந்து மிக்ஸ் அந்த புல்லட் மிக்சர் வாங்கிருக்கேனால இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு ஹஸ்பண்ட் நல்லா சிரிக்காம் ஸ்பெஷலா ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படி ஐடியா பண்ணேன் நம்ம பெரிய அளவுல நமக்கு ரெசிபி தெரியாதலாம் கேக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து கேக் செய்யலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா இப்போ வந்து கேக்குக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படிங்கறத நான் எடுத்து வச்சிட்டேன் வாங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு மைதாக்கு தான் நம்ம இன்னைக்கு கேக் நம்ம செய்யப் போறோம் 2 கிளாஸ் அளவுக்கு மைதா இதுல வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் கோகோ பவுடரோட फ्लेவர் பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்ப அதனால சாக்லேட் கேக் போல நம்ம செய்யலாம் அப்படிங்கறதுக்காக 1/2 கிளாஸ் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் 2 எக் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு மைதா எடுத்தேனால 1 கிளாஸ் அளவுக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கேன் நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறமா வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப கூடிர கூடாது அதுக்கு அப்புறமா sugar வந்து 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சேன் கொஞ்சம் தூக்கலா வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு 4 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா இந்த பவுல்ல தான் நம்ம வந்து இந்த பேட்டர் நம்ம செய்யப் போறோம் அதுக்கு அப்புறமா நம்ம புல்லட் மிக்சர்ல தான் அந்த sugar வந்து நம்ம பொடிக்கப் போறோம் சரி ஓகே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த இதல ஃபர்ஸ்ட் அதுக்கு இது வந்து ஒரு ட்ரையலுக்கு வேண்டி நான் வந்து தேங்காய் அரைச்சேன் அதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து மத்த அது என்ன சௌச்சோ ரெசிபி செய்யப்ப அதுலயே நான் தேங்காய் அரைச்சிட்டேன் இப்போ இந்த மூணாவது பார்ட் நம்ம செய்யப் போறோம் இது பொடிச்சு எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இந்த பொருள் ஹலோ
பாருங்க சூப்பரா நமக்கு பொடியாக்கிட்டு இதெல்லாம் வேற யூடியூபர் எல்லாம் செய்யப்ப அது பார்த்துட்டு எனக்கு அது ஒரு கொதி எப்படியாவது வாங்கணும் வாங்கணும் வாங்கிட்டேன் ஓகே இந்த மாதிரி சுகர் வந்து நம்ம பொடிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஓகே இது மட்டை பொட்டிக்க மேலே இது காக்கத்து கழுவி விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி முட்டை வந்து நல்ல இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல பீட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இப்போ வந்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன் இனி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே நல்லா பீட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்பவுமே ஒரு பிளேட் சைடில் வச்சுடணும் அப்போ இந்த பீட்டரை நம்ம இதில் வச்சுடலாம் அந்த ஸ்பேட்லாம் இதில் வச்சுடலாம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ப்ளஸ் பேக்கிங் பவுடர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் ஒரு நான் 3 டீஸ்பூன் இல்லைனா 4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இதை இந்த மாதிரி நல்லா ஜலச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஜலச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இது கூடவே வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நமக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா பீட் வச்சு பீட் பண்ணலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணாதது என்ன பால் மாத்திரம் இதில் ஆட் பண்ணலை இப்போ இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் இனி பால் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இது வந்து கட்டியாட்டு இருக்குது இனி எடுத்து வச்சிருந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணினால நமக்கு சிலப்போ வந்து இந்த பால் வந்து ஒரு கிளாஸ் அவசியப்படாது அது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டணும் முக்கால் கிளாஸ் போதுமா இருக்கும் இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன் நமக்கு முக்கால் கிளாஸ் போதுமா ஒரு கிளாஸ் ஆணி இப்போ பாருங்க இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுதான் கரெக்டான அளவு அதனால பாருங்க இப்போ கால் கிளாஸ்க்கு கொஞ்சம் குறைவாக பால் வந்து மிச்சம் வந்திருக்கு அதை எடுத்து மாற்றி வச்சிட வேண்டியதான் அவசியம் இல்லை சம்டைம் இங்கே ஆகும் அது நோ ப்ராப்ளம் இப்போ நான் எக்கு வந்து நமக்கு இப்போ நான் 2 எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன் 3 எக் ஆட் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டர் பேப்பர் இதை வச்சுடலாம் இப்போ கரெக்டாக நமக்கு ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்கு வந்து 2 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிட்டேன் இதை ஆன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 மினிட்ஸ் அது ப்ரீஹீட் ஆகும் இந்த நேரத்தில் இதை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுடலாம் பேட்டரி வந்து நிறைய இருந்தாலும் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் இது அமேசான்லேருந்து நான் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தேன் இதில் கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இப்போ ப்ரீஹீட் ஆயிட்டு இதை எடுத்து உள்ளாடி வச்சிட வேண்டியதுதான் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நான் செட் பண்ணுறேன் சிலப்போ 8 மினிட்ஸ்லேயே நமக்கு ஓகே ஆயிரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 9 மினிட் ஆகும்போதே இந்த மாதிரி கிராக் ஆகிட்டு இது என்னன்னு எனக்கு தெரியலை எனக்கு வந்து இந்த ஓவன் வந்து ஒரு மிஸ்டேக் உண்டு அதாவது சூடு ஆகும்போது வெளியே நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வெளியே வந்து அந்த சூடு வருது அப்போ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே ஆற விட்டுற வேண்டியதுதான் ஆற விட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து கேக் செய்து முடிச்சுட்டே அது நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மீன் வச்சு ஒரு அரை மணிக்கூரெலாம் ஆயிட்டு நல்லா கோட்டாக இருப்போம் இந்த நேரம் நான் என்ன எண்ணெயில் செய்ய போகிறேன் அப்படின்னா பன்னி நெய்யில் நான் செய்ய போகிறேன் பன்னி ஏற்கனவே நாங்கள் 2 நாள் எடுத்திருந்தோம் அதில் உள்ள நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன்
சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஃப்ரை வந்து பண்ணி நெய்யில தான் நான் செய்வேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தங்க கேட்டாங்க எப்படி செய்யணும்னு. நான் இதுக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்துடுங்க. ஈஸியான மெத்தடு தான், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பிடி கிடைக்கும். சரி, இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருக்குனி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பெட்டினி உரிகிறோம். நம்ம வந்து பட்டர்லாம் இந்த மாதிரி இருக்குமோ அது போல் பட்டர் நெய்யெல்லாம் அந்த மாதிரி கட்டி பிடிச்சி இருக்கிறது போல். இது ஒரு 6 மாதத்துக்குலாம் ஒன்றுமே செய்யலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆண்டி தான் இங்கே வந்து தான் இது படிச்சுக்கிட்டேன். இது வந்து உருகின உடனே நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டுற வேண்டியதான். அது உருகிட்டே வருது, அது வரைக்கும் நம்ம ஒன்று வெயிட் பண்ணலாம், போட்டுடலாம். சிலப்போ இந்த மீன் இப்படி நல்லா வண்ணம் கூடிய மீன் ஆனேனாலும் நான் சிலப்போ இந்த க்ராஸில் கட் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி வேண்டாம்னு இப்படி விட்டுட்டேன். இதை ஓப்பன் பண்ணிடலாம். சேட்டன் சாம்பளை எல்லாம் அறிய இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. நான் வந்து அந்த தட்டிலருந்து என்ன எடுக்கலை, அதுக்கு முன்னே இங்கே அஸ்மினுக்கு ரொம்ப ஆசை, சரி ஒன்று கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்க நல்லா சூடாக இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி அவனுக்கு ஒன்று கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆற விட போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீ பாருங்க, கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அதாவது 2 கிளாஸ் மைதாவுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு சுகர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1.25 கிளாஸ் அளவு போட்டேன், ஆனால் எனக்கு கரெக்டு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து புல்லட் மிக்சர் கிரைண்டர் வாங்கினேனால பிள்ளைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே அப்படி எந்த ஒரு புதிய பொருள் வாங்கிட்டாலும் இப்படி கேட்பாங்க, கேக்கு செய்துட்டாங்க கேக்கு செய்துட்டாங்க இல்லைன்னா கேக்கு வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க. கடையில் போய் வாங்குற நம்ம இந்த மாதிரி செய்யிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நல்ல எல்லா இடமும் இந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன அப்படின்னா சிலப்போ வந்து வேகாமல் இருந்துடும், அதனால் இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி நிமிர்த்து போட்டு வேக வச்சு நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து ஈவினிங் விலாக காணிச்சேன், அன்றைய காலையில் தானே கிளீனிங் வேலைகள்லாம் நடந்தது. என்னென்னா இந்த சைடு வந்து டைல் நமக்கு வந்து வாரத்துக்கு ஒருக்கையாவது இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும், நம்ம வந்து துணி வச்சு தொடச்சி எடுப்போம். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நல்ல சோப்பு போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மேலே உள்ள ஸ்டாண்ட்லேருந்து கிளாஸ் எல்லாம் எடுத்து கழுகிட்டேன். அதில் வந்து நமக்கு வந்து ஸ்டீல் பாத்திரங்கள், அதுக்கப்புறமா கிளாஸ் பாத்திரங்கள், பெட்டு பெட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்லாம் அதில் இருக்கும். அதனால் அதையும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க எடுத்து அந்த கிளாஸ் எல்லாம் கழுகி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, கிளாஸ்னால் அந்த ஸ்டாண்டை கழுகி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு வேலை செய்யறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து மசாலா டப்பாவும் அதுபோல் எல்லாம் கீழே எடுத்து வச்சு இந்த கிளாஸ் ஸ்டாண்டையும் கழுகி திருப்பி அதை நல்லா தொடச்சி மேலெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் விருத்தியாக நல்லா க்ளீனிங்காக இருக்கும். நமக்கு எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க அப்படி செய்யணும். அதுக்கப்புறமா இந்த டைல் வந்து இங்கே கழுக முடியாது, அப்போ அதனால் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தொடச்சி எடுத்து சூப்பராக வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது காலையில், நல்லா க்ளீனாக அப்படி இருக்கையினால நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கு நம்ம நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கையோட வந்து சவுச்சவ் இருந்தது எனக்கு, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நாள் இருக்கும் சவுச்சவ், வந்து எத்தனை நாள் வச்சாலும் பெட்டினி நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, அழுக எடுக்க ஒன்றும் செய்யாது. அதனால் அதை இன்றைக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வேக வச்சுட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு சவுச்சவு தான். அதுக்கப்புறமா அதுக்கு மசாலா என்னென்னா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் இல்லைன்னா 1 கைப்பிடினாலும் போதும் நமக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன ஆனியன் வந்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது வந்து இந்த மிக்சர் ஆனியனெல்லாம் கட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது, இதை வந்து நம்ம சதச்சி தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா எரிவு தாந்தார்படி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும், இல்லை கொஞ்சம் கொண்டு வாட்டர் ஆட் பண்ணாது இந்த பல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து நமக்கு சுவிட்சை ஆஃப் ஆக்கி அந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா வந்து கை எடுத்து அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி சதைச்சி எடுத்துகிட்டேன். எனக்கு வந்து சதைக்கச்சில் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது, வருவோ வரலையோ அப்படின்னு, சூப்பராக வந்துட்டு
பிள்ளைங்களாம் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருந்தாங்க என்ன அப்படின்னா இது ஃபஸ்ட் டைம் ஆனேனால அதுக்கப்புறமா சதச்சிட்டு அதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதில் வந்து இந்த பிளேட்லலாம் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள அவசியத்துக்கு மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் வேக வச்சுடணும். இது வந்து ஜாரை கழுகி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சவுச்சவ் வந்து விலை நல்ல குறைவு, அரை கிலோ 10 ரூபா. நான் வந்து இந்த மாதிரி லாபமாக கிடைக்கக்கூடிய நேரம் நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன், நல்லா வேக விட்டுக்கிட்டேன். தண்ணி வற்றக்கூடிய கண்டிஷனில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, கறிவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, அப்புறமா ட்ரை சில்லி எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு 10-11 மணி போல் அஸ்வினுக்கு வந்து ப்ரெட் ரோஸ்ட் வேணும் அப்படின்னா, ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு மாத்திரம் ஆனேனால ஒரு 4 ப்ரெட் ரோஸ்ட் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து தோசைக்கல்லில் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் இல்லைனா வந்து நெய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு 3 பிரெட் போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவனுக்கு வந்து நல்லா இஷ்டப்படும் இந்த இது. எனக்கு மடியாக இருக்கும் செய்யறதுக்கு, நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதை கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாகவே சாப்பிடுவான். அப்போ அதனால் 1 முட்டையிலேயே நான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். முட்டை வேறு, நம்ம கோழி இட்ட முட்டை அதனால் எப்போ நல்லா நமக்கு வந்து முட்டைக்கு கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டாம். இப்போ ஒரு 4 மாதமாக கடையிலேருந்து முட்டையை வாங்கலை, நினச்ச நேரம் ப்ரெட்டு செய்துருவோம், நினச்ச நேரம் பீஸா செய்வோம், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு செய்யலாம். பீஸாக்கு முட்டை வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெட் ரோஸ்ட்டெல்லாம் செய்யறதுக்கு முட்டைக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வீட்டில் செய்யறதுக்கு. சூப்பராக நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ராத்திரி வந்து பிள்ளைங்கள்லாம் ஒரே டான்ஸும் ஜாலியுமாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்கள்கிட்ட விலாக் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, பாய்.